ஹாய் காய்ஸ், எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம இந்த கேகேகுரி அனிமே சீசன் 2 ஓடிய ஃபைனல் எபிசோடுக்கு வந்திருக்கிறோம். இதுக்கப்புறம் எந்த ஒரு எபிசோடும் கிடையாது, எந்த ஒரு சீசனுமே கிடையாது. அதனால இதை போட்டதுக்கு அப்புறம் ப்ரோ ஸ்டெப் சீசன் போடுங்க ப்ரோ அப்படின்னு யாரும் வந்து கேட்காதீங்க. அப்புறம் அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய பேர் வந்து டீமன் ஸ்லேயர் சீக்கிரம் போடுங்க ஐயா, நீங்கள் போடவே மாட்டீங்கன்னு நிறைய பேர் கெட்ட வார்த்தையில் கூட திட்டினீங்க. ஸோ ஓகே, பரவாயில்ல, அவங்களுக்காக நான் வந்து நாளையிலேருந்து டீமன் ஸ்லேயர் வந்து போட ஆரம்பிச்சிருவேன். அதனால நீங்கள் கேட்டதை நான் நாளையிலேருந்து பண்ண ஆரம்பிச்சிருவேன். ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்று இருக்குது. நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறந்துடக்கூடாது. நீ ரொம்ப பிடிச்சவனா இருக்கல, அதனால இந்த அமௌண்ட் எடுத்துக்கணும், நிறைய அமௌண்ட் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த டைம்ல இல்ல இதெல்லாம்
இல்லீகல், இதுல இங்க இப்படி கொடுக்க கூடாதுன்ற மாதிரி தான் சொன்னா. ஆனா நீங்க கொடுக்கவே கூடாதுன்னு சொல்லல. ஏன்னா இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா அது எல்லாமே இல்லீகல் அமௌண்ட்ன்ற கணக்குல வந்து இவளுக்கு அது கிரெடிட்டே ஆகாது. ஆனா அதுவே ஸ்டூடெண்ட் கவுன்சில் மூலமா நாங்க டொனேஷன் பண்றோம், நாங்க கிஃப்ட் பண்றோம்னு அந்த அமௌண்ட்டை கொடுத்தாங்கன்னா அது எல்லாமே லீகலா இவளுக்கு வந்து சேரும். அதனாலதான் காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ளுன்ற அந்த பழமொழிக்கு ஏத்த மாதிரி எல்லாருமே இவளுக்கு அந்த காசு கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கிற அந்த டைம்ல பேலட் பாக்ஸ் மூலமா இவளுக்கு தேவையான அளவை விட எக்கச்சக்கமான அமௌண்ட்டை கேதர் பண்ணிருக்கா. ஆனா இது எல்லாத்தையும் இன்னொரு பக்கத்திலேயே பார்த்துட்டு இருக்கக்கூடிய பாம்பி ஃபேமிலியில இருக்கவங்களுக்கு கொஞ்சம் ஜர்க் ஆகுது. ஏன்னா இந்த ஸ்கூல்ல நாங்க கேம்பிங் எல்லாம் நடத்த மாட்டோம், ஜஸ்ட் ஓட்டு தான் போட்டு தேர்ந்தெடுப்போன்ற மாதிரி ஒரு சிஸ்டம் இருந்ததுன்னா இப்ப இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலைக்கு இந்த ரே தான் ஜெயிச்சிருப்பா. ஆனா நல்ல வேலையா இவங்க ஸ்கூல்ல கேம்பிங் எல்லாம் இருக்குதுன்றதுனால லைட்டா கொஞ்சம் ஜர்க் ஆனதுக்கு அப்புறம் கூட சரி ஓகே இவளை நம்ம தோக்க அடிச்சு இந்த இடத்தை விட்டே ஓட விடுறோம், அதுக்கப்புறம் இவளை நம்ம அடிமையாக்குறோம், காலம் பூரா இவளை அடிமையா வச்சு இவளுடைய ஃபேமிலி எல்லாரையும் அடிமையா மட்டும்தான் ட்ரீட் பண்ண போறோன்னு இவங்க திரும்பவும் கேம்பிங் பண்றதுக்காக ரெடியாக இந்த பக்கம் ரேவும் கரெக்டா இந்த ரவுண்ட் ஆரம்பிச்சிட்டா. அதுக்கேத்த மாதிரி தான் ஃபர்ஸ்ட் யாரா பெட்டிங் கட்டுறேன்னு பார்த்தா நம்ம கீஷிமா இருக்கா இல்லையா, அவ கட்டிட்டு ஹே நான் கட்டிட்டேன்ற மாதிரி கையை காட்ட யூரிக்கோவுக்கு கொஞ்சம் காண்டாகுது. ஏன்னா இந்த இடத்துல எக்கச்சக்கமான அமௌண்ட்டை வந்து பெட்டிங்காக வச்சிருக்காங்க. சோ இந்த அமௌண்ட் எல்லாத்தையுமே ஜெயிச்சோம்னா நம்ம அசால்ட்டாவே மேல டாப் ஆஃப் த ரேங்கிங் போயிடலாம். ஏன் ஸ்டூடெண்ட் கவுன்சில் பிரசிடென்ட் கூட தோக்கடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சாலும் கிடைக்கும். அதனால தான் நம்ம இப்படியாச்சும் இந்த அமௌண்ட் அடையணும் அடையணும்னு ரெண்டு பேருமே வளச்சு வளச்சு பெட்டிங் கட்டுறாங்க. ஆனா மீதி இருக்கிறவங்க யாருமே பெட்டிங் கட்டல. ஏன்னா இந்த இடத்துல என்ன நடக்குதுன்றது எல்லாமே இவங்களுக்கு தெரிய வந்துருச்சு இல்லையா. அதனால தான் நம்ம எதுக்கு அமௌண்ட் கட்டணும், ஓரமா உட்காந்து வேடிக்கை பார்க்கலான்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே நம்ம ஹீரோவுக்கு கொஞ்சம் குழப்பமா இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல ரே யாருன்றது கண்டுபிடிக்கிற வரைக்கும் இவங்க எல்லாருமே ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தாங்க. ஆனா ரேவை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இந்த இடத்துல பொறுமையா விளையாடுறாங்க இல்லையா. அதனால தான் என்னப்பா பிளான் பண்றீங்க எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதுன்ற மாதிரி கேட்டுட்டு இருக்க யூமிக்கோவோ இங்க பாருப்பா இந்த இடத்துல ஒரு சின்ன டிராப் செட் பண்ணிருக்கிறேன், அந்த டிராப்பை நோக்கி எலி தானாவே ஓடி வந்துகிட்டு இருக்குது, அது சீக்கிரமா சிக்கி சின்ன பின்னமாகும், அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே மேரியும் ஆமாமா இந்த இடத்துல டிராப் வச்சு இவங்க பொறுமையை பிடிக்கிற வரைக்கும் மத்தவங்களாம் பூ பிடிச்சிட்டு இருப்பாங்கல்ல ஏமா ஃபர்ஸ்ட் விளையாடுமா விளையாண்டாதான் அவனால ஜெயிக்க முடியுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போதே ஹீரோ ஒரு செகண்ட் யோசிச்சு பார்த்துட்டு ஆமால யூமிக்கோ பிளான் பண்ற மாதிரி அவளுடைய பிளான்ல போய் நம்ம ஜெயிக்கலாம்னு பார்த்தா அதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா நம்ம கூட சேர்ந்து இந்த இடத்துல இன்னும் நிறைய பேர் விளையாண்டுட்டு இருக்காங்க, அதெல்லாம் நம்ம கொஞ்சம் ஸ்மார்ட்டா யோசிக்கணும்டா தம்பி என்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும் போதே இந்த இடத்துல கியூஷிமா தோத்து போய் யூரிக்கோ ஜெயிச்சுட்டா. அதனால சரி ஓகே நெக்ஸ்ட் ரவுண்ட் ஆரம்பிக்கிறேன், பெட் கட்டுறவங்க பெட் கட்ட தயாரா இருங்கன்னு நெக்ஸ்ட் ரவுண்ட் ரீ ஆரம்பிச்சு அடுத்த செகண்ட் யாரோ ஒருத்தவங்க ஒரு கயனுக்காக 110 கயனை பெட் கட்டு இருக்காங்க. அதனால இதை பார்த்ததுமே யாராவது யாராவது இவ்வளவு அமௌண்ட் கட்டணுன்ற மாதிரி பார்த்துட்டு இருந்தா அது வேற யாரு கிடையாது யூமிக்கோ தான். ஏன்னா இவ இந்த இடத்துல 3 பில்லியன் அமௌண்ட் எடுத்து வச்சிருக்கா இல்லையா, அதனால இவளுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சலுகை எல்லாம் கொடுத்து அதிகமான அமௌண்ட் எல்லாம் இப்போதைக்கு பெட் பண்றதுக்கு மட்டும் கொடுத்துருக்காங்க. அதனாலதான் இவன் 101 கயனை அசால்ட்டா வைக்கிறத பார்த்ததும் இங்க இருக்கிறவங்க எல்லாம் சரி ஓகே இவன் தடவை ஜெயிச்சிட்டா அடுத்த தடவை எப்படி இதை கட்ட மாட்டா, அதனால அடுத்த தடவை பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு இந்த தடவை பெட் கட்டல. ஆனா அடுத்த ரவுண்ட் வரும்போது இதே மாதிரி தான் பண்றா. ஏன் இதுக்கு அப்புறம் வரக்கூடிய ஒரு 10-15 ரவுண்டுக்கு இதே மாதிரியே வளைச்சு வளைச்சு திரும்ப திரும்ப கட்டவும் ரேவுக்கு இவ பண்றது எல்லாத்தையும் பார்க்க பார்க்க செம காண்டாவது. ஏன்னா இந்த இடத்துல அந்த ஃபேமிலியை தோக்கடிக்கணும், அவங்க இந்த இடத்த விட்டு கதற கதற ஓட வேணும்ன்றதுக்காக தான் இந்த கேம்பிங்குள்ளேயே கூட்டிட்டு வந்தா. ஆனா இந்த கேம்பிங்ல அவங்கள விளையாட விடாம இவ தானே விளையாண்டுகிட்டே இருக்கிறா. அதனாலதான் ஏன் இந்த மாதிரி பண்றான்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கும் போது இவளுக்கு ஒரு ஐடியா வந்துருச்சு. என்னன்னா இந்த இடத்துல அமௌண்ட் கொஞ்சம் கம்மியா இருக்கிறதுனால தானே இவங்க கட்டுறதுக்கு பயப்படுறாங்க, நம்ம இன்னும் கொஞ்சம் அமௌண்ட் இன்க்ரீஸ் பண்ணுவோம், இவன் ஆக்ஷன் வைக்கக்கூடிய அமௌண்ட் இன்னும் கொஞ்சம் 10 மடங்கு இன்க்ரீஸ் பண்ண இந்த தடவை யாருமே பெட் கட்டல. ஏன்னா கண்டிப்பா இந்த தடவை எப்படி யூமிக்கோ பெட் கட்டுவான் நினைச்சுக்கிட்டு யாருமே பெட் கட்டாம விடவும் கடைசியில யூமிக்கோ டைம் முடிய போற நேரத்துல உரிய ஒரு காயினை போட்டு மொத்த அமௌண்ட்டையும் எடுத்துக்கிட்டா. அதனால இங்க நடக்கிறது எல்லாத்தையும் பார்க்கும் போது இவளுக்கு ஒரு பக்கம் டென்ஷன் ஆனாலும் இன்னொரு பக்கம் இருக்கக்கூடிய ஃபேமிலியில இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு யூமிக்கோ யூஸ் பண்ணக்கூடிய ஸ்ட்ராட்டஜியை பார்த்துட்டு கொஞ்சம் ஆச்சரியமா இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல யூமிக்கோ டிமாண்ட் சப்ளை ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா. அதாவது எந்த இடத்துல டிமாண்ட் தேவை அதிகமா இருக்குதோ அந்த இடத்துல சப்ளை இருக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் யூமிக்கோ அதிகமான அமௌண்ட் கட்டி இந்த இடத்துல ஒரு டிமாண்டை கிரியேட் பண்ணவும் ரே அதுக்கேத்த மாதிரி அதிகமான அமௌண்ட் ஆக்ஷன்ல கொண்டு வர அடுத்த செகண்ட் இவ உரிய ஒரு காயினை போட்டு ஜெயிச்சிருக்கா. அதனாலதான் இவன் இப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்றான்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கும் போது இன்னொரு பக்கம் நம்ம கிராரியும் டெரானாவும் ஒண்ணா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே கொஞ்சம் ஹை ரேங்க்ல இருக்கிறவங்க, அண்ட் அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு கீழே எப்பயுமே அடிமை இருக்கணும்னு நினைக்கிறவங்க. அதனாலதான் நம்மளே ஒரு அடிமை ஏமாத்தி முதல குத்திருச்சு, அதனால அந்த அடிமையை சும்மாவை விட போற நம்ம கண்டிப்பா அவனை விடக்கூடாது அப்படி இப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா கிராரி இப்ப கொஞ்சம் திருந்திட்டா. என்னது திருந்திட்டாலான்னு கேட்டீங்கன்னா ஐயா லாஸ்டா இவருடைய அசிஸ்டன்ட்டுக்காக இவ ஜம்ப் பண்ணி குதிச்சு காப்பாத்துறேன்னு நிறைய ஸ்டண்ட் எல்லாம் பண்ணிட்டு இருந்தா இல்லையா, அந்த டைம்ல இருந்து இவளுக்குள்ள இருந்த ஒரு நல்ல எண்ணம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஆனா அந்த நல்ல எண்ணம் இப்ப சடனா வந்துச்சான்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் கிடையாது. இவ ஸ்டூடெண்ட் கவுன்சில் பிரசிடண்டா மாறினா இல்லையா அப்பையில இருந்து அந்த எண்ணம் இவளுக்குள்ளதான் இருக்குது. ஏன்னா இவளுக்கும் தன்னுடைய ஃபேமிலி பண்றது சுத்தமா பிடிக்கல. பட் அதை எதிர்த்து கேள்வி கேட்கலான்னு போனா ரேவுக்கும் யூமிக்கோ அக்காவுக்கும் என்ன நிலைமை ஆச்சோ அதுதான் இவளுக்கு நடக்கும் இவளுடைய ஃபேமிலிக்கும் ஆகும்ன்றது நல்லாவே தெரியும். அதனாலதான் இவ ஸ்கூல் பிரசிடண்டா மாறினதுக்கு அப்புறம் சரி ஓகே இந்த இடத்துல இருந்து நம்ம மாற்றத்தை ஆரம்பிக்கலான்னு இந்த இடத்துல பாம்பி ஃபேமிலியில இருக்கவங்களுக்கு நடுவில் நடந்துகிட்டு இருந்த அந்த மேட்ச் எல்லாத்தையும் மாத்தி யார் வேணாலும் யார் கூட வேணாலும் கேம்பிளிங் பண்ணலாம், ஏன் அது மூலியமா எந்த லெவலுக்கு வேணாலும் போலான்ற அளவுக்கு ஒரு சூப்பரான சிஸ்டத்தை கொண்டு வந்து அது மூலியமா ஸ்கிராச்சில் இருந்தவங்களை டாப் ஆஃப் த டேபிள் வரைக்கும் கொண்டு வந்திருக்கிறா. அதனாலதான் இங்க பாரு
பா நீ சொல்றது எல்லாம் நல்லா எதுவும் பண்ண முடியாது, இந்த இடத்துல எது நடக்குதோ அது படி நடக்கட்டும், நம்ம உட்காந்து வேடிக்கை மட்டும் பாக்கலான்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போதே இன்னொரு பக்கம் அந்த பெட்டிங்ல நம்ம ஈமிக்கு தன்னுடைய வேலையை காட்டிக்கிட்டு தான் இருக்கிறா. அதாவது எல்லாரையும் கொஞ்சம் குழப்பி விட்டு ஒரு ட்ரிக் யூஸ் பண்ணிட்டு இருக்கா இல்லையா, அந்த ட்ரிக்க திரும்ப யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. ஆனா இவன் இதுக்கு முன்னாடி டக்கு டக்குன்னு அமௌண்ட் எல்லாத்தையும் பெட் பண்ணா இல்லையா, அந்த மாதிரி பெட் பண்ணல, அதுக்கு பதிலா கடைசி அந்த நிமிஷம் வரைக்கும் வந்து அப்ப கரெக்டா பெட்டிங்க போட்டு ஜெயிக்கிறா. அதனால இப்ப இவன் பண்றது எல்லாத்தையுமே இந்த பிரான்ச் ஃபேமிலியில இருக்கவங்க பார்த்ததுமே இவன் என்ன பண்றதுக்கு ட்ரை பண்றான்றது இவனுக்கு தெரிய வந்துருச்சு. என்னன்னா இப்ப இது மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே டெம்ட் ஆவாங்க, என்னடா அவன் இவ்வளவு ஜெயிச்சுக்கிட்டு இருக்கா, அது மட்டும் இல்லாம ரொம்ப பொறுமையான கட்டுறா, நடுவில் என்ன கட்டுறா, நம்ம டக்குன்னு யூஸ் பண்ணலாமே அப்படின்ற மாதிரி எல்லாருமே டெம்ட் ஆயிட்டு அமௌண்ட்டை போகணும் நினைப்பாங்க. சோ அதனால இவன் நம்மள டெம்ட் பண்ண நினைக்கிறாளா இல்ல முன்னாடி நிக்கிறவங்கள டெம்ட் பண்ண நினைக்கிறாளா தெரியல, எதுவா இருந்தாலும் சரி நம்ம இதுக்கப்புறம் அமௌண்ட் கட்டவே கூடாதுன்ற மாதிரி உட்காந்துட்டு இருக்க, அதுக்கேத்த மாதிரி அந்த பக்கமும் யூமிக்கு எதிர்த்து யாருமே அமௌண்டே கட்ட மாட்டாங்க. அதனால இது எல்லாத்தையும் பண்ணும்போது இந்த பொண்ணுக்கு செம காண்டாவது, ஏன்னா இவன் நினைச்சிட்டு வந்தது ஒண்ணு நடக்கிறது ஒண்ணு இல்லையா, அதனாலதான் ஏன் இந்த மாதிரி என்ன சோதிக்கிறேன்ற மாதிரி பார்த்துட்டு சரி ஓகே என்கிட்ட இருக்கக்கூடிய மொத்த அமௌண்ட்டையும் நான் திரும்ப ஆக்ஷனுக்குள்ள கொண்டு வரேன், அதுல உன்னால கண்டிப்பா ஜெயிக்க முடியாது, இவன் மொத்த அமௌண்ட்டையும் உள்ள கொண்டு வர இந்த தடவை யாருமே பிட் பண்ணவே இல்லை. அதனால கடைசியில நம்ம யூமிக்கு ஜெயிக்க போவோம், ஏன் இந்த மாதிரி நடந்துச்சு, நான் இந்த இடத்துல நினைச்சிட்டு வந்தது ஒண்ணு இவன் நடத்துறது ஒண்ணு, ஏன் இந்த மாதிரி நடக்குது, ஏன் இந்த மாதிரி நடக்குதுன்னு ஒரு மாதிரி பைத்தியம் முடிச்ச மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கும்போது இவளுக்கு திரும்ப தன்னுடைய பாஸ்ட்ல நடந்த விஷயங்கள்லாம் ஞாபகம் வருது. ஏன்னா இந்த இடத்துல நம்ம எடுத்துட்டு வந்த அமௌண்ட்டை வச்சு இவங்க எல்லாருமே கதற கதற ஓட விட்டுலாம், நம்ம ஜெயிச்சிடலான்ற மாதிரி பிளான் பண்ணிருந்தா, பட் எல்லா அமௌண்ட்டும் இவன் தோத்து போய் இந்த இடத்துல எதுவுமே இல்லாத மாதிரி உட்காந்துட்டா இல்லையா, அதனாலதான் நான் திரும்பவும் பழைய நிலைமைக்கே போயிட்டேன், இப்ப நான் பழைய நிலைமையில இருக்கிறேன், நான் என்ன பண்ணுவேன், எல்லாருமே அடிமையை விட கேவலமா நடத்துவாங்கன்ற மாதிரி இவன் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே கீஷிமா டக்குன்னு வந்து இவளுடைய சட்டையை பிடிச்சிக்கிட்டு ஹெய் எதுக்கு இந்த இடத்துல கப்பல் கவுந்த மாதிரி உட்காந்துருக்க, உன்னால எதுவுமே பண்ண முடியும் நினைக்கிறியா, அதெல்லாம் நினைக்காத, உன்னால கண்டிப்பா இந்த இடத்துல ஏதாவது பண்ண முடியும், நீ ஜெயிப்பேன் எனக்கு தெரியும், ஏன்னா இந்த இடத்துல ஒருத்தி உன் கூட போட்டி போறதுக்கு ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கா, அவளுக்கு ஓகே சொல்லி போட்டி போட்டு அவகிட்ட இருக்கக்கூடிய அமௌண்ட் ஜெயிச்சு மேல இருக்கவங்களை தொக்கடிச்சு நீ பெரியலா மாறு, நான் சொல்றத கேளு கேளுன்ற மாதிரி சொல்லவும் இவனும் இடத்துல சொல்லிட்டு இருக்கான்னு திரும்பி பார்த்தா யூமிக்கு 3 மில்லியன் கட்டி எப்பா வரியப்பா விளாடலாம், நான் அப்ப சொன்னதான் இப்பயும் என்ன நீ ஜெயிச்சினா உனக்கு இந்த அமௌண்ட் கிடைக்கு, இதை வச்சு நீ பெரியலா மாறிலன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க, இவனுக்கு செமகாண்ட ஆகுது, ஏன்னா இந்த இடத்துல தோத்து போய் இந்த நிலைமைக்கு மாறினதுக்கு காரணமே இவதான், ஆனா கடைசியில இவளே வந்து வரிய விளாடலான்ற மாதிரி கூப்பிடுறா இல்லையா, அதனாலதான் செமகாண்டில் இதுக்கப்புறம் நான் உனக்கு விட மாட்டேன், இதுக்கு இந்த மாதிரி பண்ணு, உன்னுடைய அக்காவுக்காக என்ன மாதிரி இருக்கக்கூடிய அடிமைங்களுக்காக தான் நிறைய விஷயங்களை நான் பண்ணணும் நினைச்சேன், ஆனா நீ எல்லாத்தையுமே வீணாக்கிட்ட, நீ இந்த இடத்துல இருக்கிறதுக்கே தகுதி இல்லாதவன், நீ அவருடைய தங்கத்தின் சொல்லிக்கிறதுக்கே தகுதி இல்லாதவன்ற மாதிரி கத்திக்கிட்டு இருக்க, இவ கொஞ்சம் கூட ஃபீல் பண்ணவே இல்ல, அதுக்கு பதிலா இங்க பாருப்பா கேம்லிங் இஸ் கேம்லிங், இதை நம்ம என்டர்டெயின் பண்ணி விளையாடணுமே தவிர பர்சனலா என்னைக்குமே எடுத்துக்க கூடாது, அதனால நான் சொல்றதை கொஞ்சம் புரிஞ்சுக்கோப்பான்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போது இவளுக்கு பாஸ்ல நடந்த விஷயங்கள் எல்லாமே இப்பதான் இன்னும் கொஞ்சம் நல்லா ஞாபகம் வருது. என்னன்னா யூமிக்கோடைய அக்கா மனசாவில பாதிக்கப்பட்டதுக்கு அப்புறம் அவங்க ஹாஸ்பிடல்ல பாக்குறதுக்காக போகும்போது இவ பக்கத்துல தான் உட்கார்ந்து இருந்தா, ஆனா தன்னுடைய அக்காவுக்கு இப்படிதான் ஆயிடுச்சுன்னு ஃபீல் பண்ணல, அதுக்கு பதிலா யார் கூட கேம்லிங் பண்ணணும் அவங்க கூட விளையாடணும்னு ஒரு இன்ட்ரெஸ்ட்ல உட்கார்ந்து இருந்தா. அதே மாதிரி இந்த இடத்துல இப்ப பேசும்போது இருக்குதுன்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கும் போதே இன்னொரு விஷயமும் ஞாபகம் வருது, அதாவது இவளுடைய அக்கா வந்து இவனுடைய கையை பிடிச்சிங்க பாருப்பா நீ ரிவெஞ்ச் பண்ணணும்னு அவசியம் இல்ல, அதுக்கு பதிலா அவங்களுக்கு முன்னாடி நீ கெத்தா மாசா வாழ்ந்து காட்டினாலே போதும்ப்பா, அதுதான் என்ன பொறுத்த வரைக்கும் ரிவெஞ்ச். சோ நான் சொன்னதெல்லாம் உனக்கு புரிஞ்சிருச்சான்னு சொல்லிட்டு தான் அன்னைக்கு இவளுக்கு ஒரு கிளிப்ப போட்டுட்டு போயிருந்திருப்பாங்க, அதனால அப்பா அவங்க சொன்ன விஷயத்துல இப்ப இவ புரிஞ்சுகிட்டதுக்கு அப்புறம் சரி ஓகே இந்த இடத்துல ரிவெஞ்ச் பண்ணணும்னா அந்த மாதிரி ரிவெஞ்ச் பண்ண கூடாது, அவங்க சொன்ன மாதிரி இவங்களுக்கு முன்னாடி நான் மாசா கெத்தா வாழ்ந்து காட்டி ரிவெஞ்ச் பண்றேன்னு அடுத்த நிமிஷமே நான் அந்த இடத்துல கேம்லிங் பண்ண போறேன், அதுவும் அன்அஃபிஷியல் கேம்லிங், இதுல ஈமிக்க கூட விளையாட போறேன்ற மாதிரி கத்திக்கிட்டு இருக்கப்போ வைஸ் பிரசிடென்ட் இந்த இடத்துல தானே இருக்கிறான், அவன் டக்குன்னு எழுந்து வந்துகிட்டு சரி ஓகேப்பா உங்களுக்கு என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்றேன், ஆண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த விளையாட்டு எப்படி விளையாடணும்னு சொல்றேன்னு, இவன் மேரி கூட எப்படி கேம்லிங் பண்ணாலோ அதே மாதிரி கேம்லிங் இந்த இடத்துல பண்ணலாம்னு சொல்றா, அதாவது கைன சுண்டி விட்டு டாசா தலையான்னு பார்ப்போம் இல்லையா அந்த கேம்லிங். ஆனா இதை நம்ம ஹீரோ வளை ஏத்துக்கவே முடியல, ஏன்னா 3 பில்லியன் ஜஸ்ட் ஒரு காயின் சுண்டி விடுறதுக்காக பெட் கட்டுறாங்க இல்லையா, அதனாலதான் வேணா வேணா நான் சொல்றதை கேளு 3 பில்லியன் அது போனா வராது பொழுது போனா கிடைக்காதுன்ற மாதிரி கத்திக்கிட்டு இருக்க, மீறி டக்குன்னு பக்கத்துல நின்றுட்டு ஹெய் எதுக்கு இந்த மாதிரி கத்திக்கிட்டு இருக்கிற, இந்த இடத்துல என்ன கத்துனாலும் அவன் காதுல வாங்கிக்க மாட்டான், ஏன்னா அவன் விளையாண்டு முடிவு எடுத்துட்டாப்பா, அதனால அவனுடைய முடிவு உன்னால மாத்த முடியுமா, முடியாதுங்க, அப்புறம் என்ன ஓரமான வேடிக்கை மட்டும் பாரு, இதுல ஜெயிக்கிறதோ தோக்குறதோ அவங்க அவங்களுடைய லக்க பொறுத்துன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே வைஸ் பிரசிடென்ட்டும் கரெக்டா காயினை சுண்டி விட அப்படியே இந்த இடத்துல சீனை கட் பண்ணி மறுநாள் காலையில ரே பிரசிடென்ட் ஆபீஸ்ல உட்கார்ந்துட்டு இருக்கதை காட்டுறாங்க, ஏன்னா அந்த காயின் கேம்லிங்ல ரே உடைய பக்கம் லக் இருந்ததுனால இவ ஜெயிச்சு அமௌண்ட் அதிகமா எடுத்துட்டு வந்துட்டா, அது மட்டும் இல்லாம இவ ஜெயிச்சு மேல வந்துட்டான்றது தெரிஞ்சதுக்கு அப்புறம் சரி ஓகே இதுக்கப்புறம் நான் இந்த பொசிஷன்ல இருக்க போறது கிடையாது, ஏன்னா எனக்கும் கொஞ்சம் பிரேக் தேவைப்படுது இல்லையா, அதனால இப்போதைக்கு நான் டெம்பரவரி இந்த இடத்த விட்டு நான் போனதுக்கு அப்புறம் இந்த இடத்தை பாத்துக்கிறதுக்கு ஒரு ஆள் தேவைப்பா, அதனால நீனே இந்த இடத்த இப்போதைக்கு ஏத்து நடத்திக்கோ, பிரசிடென்ட் எலெக்ஷன்ல ஒரு வேலை ஜெயிச்சுனா நீனே கூட இதை கண்டினியூ பண்ணிக்கோன்ற மாதிரி சொல்லிட்டு ரேவ தற்காலிகமா இப்போதைக்கு ஸ்டூடெண்ட் கவுன்சில் பிரசிடென்டா மாத்திட்டாங்க, சரி ஓகே இந்த பக்கம் இவ பிரசிடென்டா மாறிட்டா, ஆனா இவ கிட்ட தோத்த நம்ம ஹிமிக்கு எங்க இருக்கிறான்னு கேட்டீங்கன்னா அவ மத்த பசங்க கூட போயிட்டு ஜாலியா கேம்லிங் பண்ணிக்கிட்டு இருக்கா, அண்ட் அது மட்டும் இல்லாம இப்ப ஹவுஸ் போட்டு கூட கிடையாது, ஏன் இந்த ஸ்கூல்லயே ஹவுஸ் போட் சிஸ்டமே கிடையாது, ஏன்னா ரே ஸ்கூலுடைய பிரசிடென்டா மாறின அடுத்த செகண்டே போட்ட ஆர்டர் என்னன்னா இந்த ஸ்கூல்ல ஹவுஸ் போட் இந்த சிஸ்டத்தை ரிமூவ் பண்றதுதான்,
அதனாலதான் அன்அஃபிஷியல் மேட்ச்ல தோத்ததுக்கு அப்புறம் ஹவுஸ் பெட்டா மாறுறதுக்கு பதிலா இவ ஜெயிச்ச அந்த காயின்ஸ் எல்லாம் இருக்குல்ல, ஓட்டிங் காயின்ஸ், அந்த ஓட்டிங் காயின்ஸை வச்சுக்கிட்டு ஜாலியா அங்க இருக்கக்கூடிய பசங்க கூட கேம்பிங் பண்றா. ஆனா என்ன, இவ ஜெயிக்கலாம் இல்ல, அதுக்கு பதிலா தோத்துக்கிட்டே இருக்கிறா. ஏன்னா இவகிட்ட எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு ஓட்டிங் காயின்ஸ் நிறைய இருக்குது, அதனாலதான் தோத்துக்கிட்டே இருக்க. இது எல்லாத்தையும் பாத்துட்டு இருந்த நம்ம இட்சுகி எமா தாயே, ஓட்டிங் காயின்ஸ் ஜெயிக்கிறது எவ்வளவு கஷ்டம் எனக்கு நல்லாவே தெரியும், அதனால இந்த மாதிரி தேவையில்லாம காயின் வேஸ்ட் பண்ணாத எல்லாத்தையும் பத்திரமா வச்சுக்கோ, இன்னும் இந்த போட்டியெல்லாம் முடியல, இதுக்கப்புறம் நிறைய இருக்குதுன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். சடனா இவங்களை ஒரு பொண்ணு கிராஸ் பண்ணி போகும்போது குட் மார்னிங் டு ஆல்ன்ற மாதிரி சொல்லிட்டு போறா. அது மட்டும் இல்லாம பாக்குறதுக்கு புதுசா வர இருக்கிறா, அதனால யாரு அப்படின்ற பகுதி போது எட்டி பார்த்தா இந்த இடத்துல போய்கிட்டு இருக்கிறது வேற யாரும் கிடையாது, ரே தான். ஏன்னா ரே எத்தனை நாளா ஒரு பையன் மாதிரி வேஷம் போட்டு இருந்தாலயா, அதனாலதான் சரி ஓகே இதுக்கப்புறம் நம்ம வேஷம் எல்லாம் போடக்கூடாது, எப்பயும் போல நார்மலா இருக்கலான்னு இந்த இடத்துல நார்மலான ட்ரெஸ்ல வந்துருக்கா. ஏன் இவ்வளவு பாக்கும்போது ஹீரோக்கு லைட்டா கொஞ்சம் பிடிச்சிருக்குது, அதனால நான் வேணா போயிட்டு ப்ரொபோஸ் பண்ணிட்டு மாதிரி கேட்டுட்டு இருக்க போதே அப்படியே இந்த இடத்துல இந்த எபிசோட முடிச்சிட்டாங்க. சோ கைஸ், இத்தனை நாளா நம்ம பார்த்த இந்த கேக்குறின்ற அந்த அனிமி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். ஏன்னா இதை பாக்குறவங்க மோஸ்ட்லி பிடிச்சி போய் பார்த்திருப்பீங்க, அண்ட் பிடிக்காம சில பேர் பார்த்திருப்பீங்க, அவங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ங்க. ஏன்னா பிடிக்கலனாலும் இத்தனை நாள் எனக்காக பார்த்திருக்கீங்களே, அது வரைக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் அது மட்டும் இல்லாம 10th எபிசோட்ல எக்கச்சக்க பேர் ப்ரோ அந்த ஸ்டூடெண்ட் கவுன்சில் பிரசிடன்ட் கூட ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் போட்டி போட்டாங்கல்ல, அவங்க தான் ஹிமிக்கோட அக்கா, அவங்களுக்காக தான் ஹிமிக்க படி வாங்குறதுக்காக வந்திருக்காங்கன்னா சொல்லிட்டு இருந்தீங்க. அது உண்மையே கிடையாது. ஏன்னா இந்த இடத்துல ஹிமிக்க வந்தது தன்னுடைய ஃபன்னுக்காகவும் இவங்க எல்லாரையும் தோக்கடிச்சு ரியலான கேம்பிளிங்னா என்னன்றதை காட்டுறதுக்காகவும் தான். ஆனா இவங்க அக்காவுடைய நிலைமைக்காகவே கொஞ்சம் கூட பழி வாங்கவே இல்லையே, அதெல்லாம் கன்சிடர் பண்ண மாட்டாளான்னு கேட்டீங்கன்னா இல்ல, அதுதான் இல்ல, இவ கன்சிடர் பண்ணி அவங்களுக்காக பழி வாங்கிட்டு தான் இருக்கா, ஆனா மறைமுகமா பழி வாங்குறா. ஏன்னா இவளுடைய அக்கா அந்த ரே கிட்ட சொன்னது மட்டும் இல்லாம இவகிட்டயே அடிக்கடி அந்த வார்த்தையை சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம ரிவெஞ்ச் பண்ணாதான் ஒருத்தவங்களை நம்ம பழி வாங்கினதா அர்த்தம் கிடையாது, அதுக்கு வேலை அவங்க முன்னாடி நம்ம கெத்தா மாசம் வாழ்ந்து காட்டினாலே போதும் சொன்னாங்க இல்லையா, அதை தன்னுடைய கோட்பாடை ஏத்துக்கிட்டு நீங்க கேம்பிளிங் பண்ணும்போது ட்ரிக் யூஸ் பண்றீங்கன்னா நான் ட்ரிக் யூஸ் பண்ணாம நேர்மையை விளாண்டு ஜெயிச்சு நான் யாருன்றத ப்ரூஃப் பண்றேன்னு அசால்ட்டா விளாண்டு யார் யாரெல்லாம் இவ கூட விளாடுறாங்களோ எல்லாருமே தலை தெரிக்க ஓட விடுறா. சோ இந்த மாதிரிதான் இந்த பக்கம் இவ பழி வாங்கிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் கிராரி யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு ட்விஸ்ட் பண்ணிட்டு போயிட்டா இல்லையா. அதனால இதுக்கப்புறம் சீசன் ஒன்று வந்துச்சுன்னா அது எப்படி போகும் என்ன ஆகுன்றது எல்லாத்தையும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா சீசன் 3 வர மாதிரி எந்த ஒரு அறிகுறி இது வரைக்கும் தெரியல. சப்போஸ் இந்த வீடியோ நம்ம போட்டு ஒரு வாரத்திலயோ இல்ல ஒரு நாள்லயோ ஏதாச்சும் ஒரு அப்டேட் வந்தாலும் வரும். ஏன்னா நம்ம சேனல்ல எந்த அனிமி போட்டாலும் அதுக்கான அப்டேட்டை டக்கு டக்கு கொடுத்துடுறாங்க, அதனால இந்த அனிமிக்கு ஏதாச்சும் அப்டேட் வந்தாலும் வரலாம், வர வரைக்கும் நம்ம காத்திருப்போம். ஆனா அதுக்கு முன்னாடி நான் நெக்ஸ்ட் அனிமி என்னன்றதை சொல்லிடுறேன். நெக்ஸ்ட் அனிமி நான் புதுசாக எதுவும் பண்ண போறது கிடையாது, ஆல்ரெடி நம்ம டிமன் ஸ்லேயர் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதோடைய சீக்வல்ஸ் நான் ஃபினிஷ் பண்ணாம இருக்கிறேன். சோ அந்த சீக்வல்ஸ் ஃபினிஷ் பண்ணிடுறேன். ஏன்னா எந்த ஒரு வீடியோ போட்டாலும் சரி வளைச்சு வளைச்சு ஒரு 10 பேராச்சும் டிமன் ஸ்லேயர் போடுங்க, டிமன் ஸ்லேயர் போடுங்க கேட்டுக்கிட்டே இருக்கீங்க, அதனால நாளையே டிமன் ஸ்லேயர் வரும். ஆனா டிமன் ஸ்லேயர் நான் போட்டதுக்கு அப்புறம் யாருமே பார்க்கலனா நான் அதுக்கப்புறம் காண்ட் ஆயிடுவேன். ஏன்னா எல்லாருமே ரொம்ப டார்ச்சர் பண்ணதுனால தான் திரும்பவும் நான் ஸ்ட்ரைக் வந்தாலும் பரவாயில்ல, என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்றேன், எடிட் பண்றேன்னு இறங்கி நான் எடிட் பண்ணி நாளைக்கு போட போறேன். அதனால டிமன் ஸ்லேயர் கேட்ட எல்லா பயிலோடும் நாளைக்கு வந்து பாத்துருங்க, இல்ல யாரும் பார்க்கலனா எல்லாருக்கும் பில்லி துணி வச்சு விட்டுருவோம் பாத்துக்கோங்க. அப்புறம் நீங்க தூங்க போகும்போதெல்லாம் டேய் வீடியோ பாரு வீடியோ பாரு நான் பேசுற அந்த வார்த்தை தான் உங்களுக்கு மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். சோ அதனால வீடியோ நாளைக்கு போடும்போது எல்லாரும் பாத்துருங்க. அப்புறம் இந்த வீடியோ பத்தி இந்த அனிமி இத்தனை நாளா நம்ம பார்த்ததை பத்தி உங்களுடைய பர்சனல் தாட்ஸ் அண்ட் வியூஸ் மறக்காம கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்படி நீங்க பண்ணக்கூடிய அந்த கமெண்ட்ஸோட சேர்த்து உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோட வந்து பாக்குற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான்.